நீதிமொழிகள் 11:9-18 வரை. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனையில்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரி மானத்தைக் காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐசுவரியத்தைக் காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கட்டூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையைச் செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மீப்பலனை பெறுவான். யோவான் 4:1-26 வரை. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருக்கே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேலையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரி தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரி அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரி, ஆண்டவரே, முண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணட்டை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகமுண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகமுண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரி அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகமுண்டாகாமலும் நான் இங்கே முண்டுகொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரி, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில், 5 புருஷர் உனக்கிருந்தார்கள், இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரி அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நியாயாதிபதிகள் 1:1-36 வரை. யோசுவா மரித்தபின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடே கூட எழுந்துவா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடே கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனிபேசேக்கைக் கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனிபேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனிபேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள், நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரிக்கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள், அங்கே அவன் செத்துப்போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதிலுள்ளவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலைத்தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள்.
முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீழியாதர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீழியாச்செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீழியாச்செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அச்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கெனாசின் குமாரன் ஒத்னியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அச்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கெனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பெரிச்சம்மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்திற்கு வந்து ஜனங்களோடே குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் செப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒருமா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலைத்தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோடே கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுகாரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனைக் கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்திலுள்ளவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் எத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இன்னால் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெச்சையான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானா பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலேதானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்டப்பண்ணினார்கள். எப்பிராயிம் கோத்திரத்தார் கேச்சேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும், நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆச்சேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும், சீதோனின் குடிகளையும், அக்லாப், அச்சீப், எல்பா, ஆபிக், ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆச்சேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெட்சிமேசின் குடிகளையும், பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெட்சிமேஸ் பெத்தானா பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்கவிட்டாமல் மலைத்தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் அயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கைபலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று. நியாயாதிபதிகள் 2:1-5 வரை. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள்.